வணக்கம். நாங்கள் யூபிஎஸ்சி தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் தயாராகிக்கிட்டு இருந்த மாணவர்கள். கொரோனா காலகட்டங்களில் எங்களோட கடைசி வாய்ப்பை நாங்கள் இழந்திருந்தோம். கொரோனா லாக்டவுன் காரணமாக எங்களால் சரிவர தேர்வுக்கு தயாராக முடியாமல் போன காரணங்களால் எங்களோட ஒரு உழைப்பு, பல வருட உழைப்பு கனவு பாதியிலே தடைப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்களை போன்ற மாணவர்கள் இந்தியா முழுவதும் எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு வேணும், எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு நோக்கி 2.5 ஆண்டுகளாக போராட்டங்களை, கோரிக்கைகளாகவும் வழக்குகளாகவும் தொடுத்து நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம். எங்களோட இந்த இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்குமாறும் எங்களோட இந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்குமாறும் மத்திய அரசை வலியுறுத்த சொல்லி நாங்கள் மக்கள் நீதி மையம் தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் சார் அவர்களை நேற்றுக்கு சந்திச்சிருந்தோம். எங்களோட காசை முழுசாக கேட்டு எங்களுக்காக ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருந்திருக்கிறாரு. நாங்கள் அவர் லிசன் பண்ண விதத்தையும் பார்க்கும்போது எங்களோட எல்லா சப்போர்ட்டும் அவர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்தியா முழுவதும் இருக்க மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய பயனுள்ள ஒரு முடிவாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். சார் மாதிரி ஒரு நேஷ்னல் பர்சனாலிட்டி எங்களோட மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுங்கிறது எங்களோட மூமெண்ட்டுக்கு இன்னும் ஒரு வலிமையை சேர்த்து இருக்குதுன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த மாணவர்கள் வந்துட்டு இது எக்ஸ்ட்ரா அட்டம்ப்ட் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மாதிரி ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் பேசுகிற மாநிலங்கள்லேருந்து வர மாணவர்களுக்கு வாய்ப்புகளில் ஒரு சம உரிமை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வியூவை நாங்கள் வந்து சார்கிட்ட இது பண்ணோம். அவர் ஃபுல்லாக அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக அதை வந்துட்டு அவர் அப்ரோப்ரியேட்டான ஃபோரத்தில் அதை கொண்டு போகிறதா எங்களுக்கு வந்துட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இதை வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது. இந்த இதை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கும் மக்கள் நீதி மையம் நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.